அவதாக நாங்கள் மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் பாரி அசுபைத்தி ஹஃபிதஹுல்லா அவர்கள் நிகழ்த்திருந்தார்கள். ஹுத்பாவுடைய தலைப்பு கவலைகளை, துன்பங்களை, துக்கங்களை போக்குதல், கவலைகளை போக்குகின்ற சில வழிமுறைகளை ஹத்தீப் அவர்கள் அந்த ஹுத்பாவிலே முன்வைத்தார்கள். அல்லாவை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே, ஒவ்வொரு காலத்துக்கும் சில தனித்துவங்களும் சில முக்கிய விடயங்களும் இருக்கின்றன. நாங்கள் வாழ்கின்ற காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்த ஒரு காலமாக எங்களுடைய காலம் அமையப்பட்டிருக்கிறது. தூரங்கள் எல்லாம் நெருக்கப்பட்டிருக்கின்றது. சிரமங்கள் எல்லாம் இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கல்வி சார்ந்த விடயங்கள் இலகுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். என்றாலும் இன்று சடவாதம் உச்சத்தை அடைந்த ஒரு காலமாக எங்களுடைய காலம் மாறியிருக்கிறது. இவ்வளோ முன்னேற்றங்கள் இருந்தும் ஆனால் எங்களுடைய மனதுக்கு இன்னும் நிம்மதி கிடைக்கவில்லை. எங்களுடைய மனதிலே சந்தோஷம் இன்னும் கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலா எந்த இயல்போடு எங்களை படைத்திருக்கிறானோ அந்த இயல்பு சரியாக எங்களுடைய உள்ளத்தில் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏற்படவில்லை. ஒரு தடுமாற்றம், ஒரு திடுக்கம், கவலை, துக்கம், அதே போன்று உள்ளத்தில் நெருக்கடி, இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவக்குல், யக்கீன், அல்லாஹ்வுடைய பொருத்தம், இவைகள் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு காலத்தை தான் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். கவலைகளும் துக்கங்களும் உள்ளத்திலே குடிகொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கவலைகள், துன்பங்கள், சிரமங்கள் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலத்துடைய அடையாளமாக அவைகளை எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம் என்ற கருத்தை தீபார்கள் சொல்லிவிட்டு, கவலைகளும் துக்கங்களும் ஒரு மனிதன் ரிஸ்கை, அதே போன்று தனது ஆரோக்கியம், தனது பிள்ளைகள், தனது தொழில், இவைகளை நான் இழந்து விடுவேனோ, இதில் ஏதாவது பாதிப்பு வருமோ என்ற துக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் இந்த உலகத்திலே சில உலகம் சார்ந்த விடயங்கள், அதே போன்று மனதுக்கு விருப்பமானவர்களை இழப்பது, சந்தர்ப்பங்களை, அதிர்ஷ்டங்களை இழந்து விடுவது, நஷ்டங்கள் ஏற்படுவது, அதே போன்று உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே மிக அதிகரித்து இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கவலையிலும் துக்கத்திலும் இப்படியான விடயங்களிலே தொடர்மாக இருந்தால் அந்த மனிதன் சரியான முறையில் பயணிக்க முடியாதவனாக அவன் மாறிவிடுவான். அவனுடைய உடம்பிலே பலகீனம் உண்டாகிவிடும். எப்போதும் துக்கம் சஞ்சலத்தோடு வாழக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான். அவனுடைய உலக வாழ்க்கை ஒரு நெருக்கடியானதாக அவனுக்கு மாறிவிடும். எப்போதும் உலக சிந்தனையோடு அவன் மனிதன் வாழ முயற்சிக்கின்ற போது, எனவே இஸ்லாம் கவலை, துக்கம், சஞ்சலம் இவைகளுக்கான ஒரு தீர்வை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. கவலைகளை விட்டு, துக்கங்களை விட்டு, இன்னல்களை விட்டு பாதுகாப்பதற்கான வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அதாவது மனமான வாழ்க்கை உண்டு பண்ணக்கூடிய கர்மங்களை, காரியங்களை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. உலகத்திலே இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது கவலைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சிரமங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை எங்களுக்கு ஆரம்பமாக உணர்த்துகிறது. சூரா அல் பலத் 4வது வசனத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் மனிதர்களை சிரமத்திலே படைத்திருக்கிறோம். உலக வாழ்க்கை என்றாலே சிரமம் தான் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு ஆரம்பமாக சொல்லிவிட்டான். எனவே இன்று சோதனைகள், கவலைகள் உலக நபிமார்களுடைய வாழ்க்கையில் கூட ஏற்பட்டிருக்கிறது. சில நபிமார்கள் நோயின் மூலமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சில நபிமார்கள் வறுமையின் மூலம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சில நபிமார்கள் அவர்களுக்கு நெருக்கமான குழந்தைகள், பிள்ளைகள், பெற்றோர்களை இழப்பதை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சில நபிமார்கள் அவர்களுடைய சமூகத்தார்களின் மூலம் பொய்ப்பிக்கப்படுவது, விரட்டப்படுவது, துன்புறுத்தப்படுவது போன்ற விடயங்களை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அவர்கள் இவ்வாறான எல்லா சோதனைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஏற்பட்ட சிரமங்கள், சோதனைகளை போன்று உலகத்தில் யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது, எனக்கு ஏற்பட்ட அச்சங்களை போன்று உலகத்தில் யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது, பல நாட்கள் நானும் அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோடு நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபி, 3 நாட்கள் 4 நாட்களாக நாங்கள் சாப்பிடாமல் பட்டினியோடு இருந்திருக்கிறோம் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருமீதியிலே இந்த செய்தி, திருமீதி இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற நூல்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளோ பெரிய சோதனை நபி அவர்களுக்கு ஏற்பட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரும் அவர்கள் சஞ்சலத்தோடு, அதே போன்று அதனை ஒரு டென்ஷனாக, அதனை ஒரு தடுமாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதவில்லை.
ஏனென்றால் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு சிறந்த தர்பியத்தை கொடுத்தான், நபி அவர்களுக்கு சில விடயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதன் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே அவ்வளோ சிரமங்கள் வந்தும் கூட மன நிம்மதியான ஒருவராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல தூர நோக்கோடு செயல்பட்டிருக்கிறார்கள், மனபலத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் சூரா அல் அஷ்ரஹ் இல்லை முதலாவது வசனத்திலே சொல்கிறான், நாங்கள் நபியே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா. எனவே நபியாவுடைய உள்ளம் அது விசாலமான உள்ளமாக, அது நிம்மதியான நிம்மதி நிறைந்த உள்ளமாக காணப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சூராவுடைய கடைசியில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே 7வது 8வது வசனம், நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைத்தால் நல்ல அமல்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும், அல்லாஹுடைய மறுமை சார்ந்த விடயத்திலே நீங்கள் ஆசை காட்ட வேண்டும் என்று அல்லாஹு தாலா அந்த சூராவை முடித்திருக்கிறான். நல்ல அமல்களின் மூலமாக மன நிம்மதி எங்களுக்கு கொண்டு வரலாம் என்ற கருத்தை ஹதீபார் சொல்லிவிட்டு, எங்களுடைய கவலைகளை நாங்கள் போக்க வேண்டுமாக இருந்தால் இபாதத்துக்களிலே ஈடுபட வேண்டும், இரண்டாவது விடயம் இபாதத்துக்களில் அதிகமான ஈடுபாடுகளை நாங்கள் காட்ட வேண்டும், அப்போதுதான் ஈமானுடைய சுவை எங்களால் சுவைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிற போதும் சௌர் என்று சொல்லக்கூடிய குகையிலே மறைந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே முஷ்ரிக்கீங்கள் ஆயுதங்களை வாள்களை சுமந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து அந்த மலையை அந்த குகையை அடைகிறார்கள். அப்போதோ அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த முஷ்ரிக்கீங்கள் எங்களை நெருங்கி இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை கண்டார்கள், எங்களுடைய கொஞ்சம் அவர்கள் அவர்களோடு கீழே குனிந்தார் என்றால் எங்களை கண்டுவிடுவார். ஒரு பயங்கரமான ஒரு நிலை. அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், காஃபிர்கள் யாராவது குனிந்திருந்தால் கூட எங்களை கண்டிருப்பார்கள். அந்தளவுக்கு பயங்கரமான திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயத்தோடு கவலையோடு அச்சத்தோடு இருக்கிற போது என்ன சொன்னார்கள், அபுபக்கர், நாங்கள் இருவர் மாத்திரமல்ல, மூன்றாவதாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அல்லவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சூரா தௌபா 40வது வசனத்திலே சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர் அபூபக்கரை பார்த்து சொன்ன விடயத்தை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். எனவே எவ்வளோதான் பயங்கரங்கள், எவ்வளோதான் சிரமங்கள், எவ்வளோதான் சோதனைகள் ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய விடயங்களை அல்லாஹிடத்திலே பாரம் சாட்டக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய உதவி எனக்கு எப்போதும் கிடைக்கும் என்பதை உணரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். ஃபிரௌனுடைய பிரம்மாண்டமான படை முன்னால் கடல் குறுக்கிடுகிறது. இப்போது மூசா நபியுடைய தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம், சூரா அஷ்ஷுஆரா 61வது வசனம், நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொன்னபோது அங்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த உயரிய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது என்ன சொன்னார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இல்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், யக்கீனை முன்வைத்தார்கள், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பது, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்ற அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற தவக்குருடைய வார்த்தையை பாவிக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்பட்ட கவலை சிரமம் பயத்தை அல்லாஹு தாலா போக்கி வெற்றியையும் நிம்மதியையும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான். அதேபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதராக மனிதர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஏனைய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் சஞ்சலங்கள் துக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவலையுடைய நேரத்தில் எவ்வாறு அந்த கவலைகளை போக்குவது, சிரமங்களை போக்குவது, இன்னல்களை போக்குவது என்பதை எங்களுக்கு அழகாக வழிகாட்டியிருக்கிறார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், பிலால், தொழுகையின் மூலம் எங்களை நீங்கள் ஆறுதல் படுத்துங்கள், எங்களுடைய மனதுக்கு நிம்மதியை தாருங்கள், தொழுகைக்காக வாங்கு சொல்லுங்கள் என்று பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சந்தோஷம், எனது திருப்தி, எனது நிம்மதி தொழுகையிலே இருக்கிறது, வணக்கத்திலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுவிட்டால் தொழுகையின் பால் தான் விரைந்து செல்வார்கள். தொழுகையின் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தனது கவலைகளை முறைப்பாடு செய்யக்கூடியவனாக, அல்லாஹுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக மாற வேண்டும், தனது தேவைகளை பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அரசுக்கு மேலாக இருக்கின்ற அல்லாஹ் அவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அடியார்கள் ஒரு அடியான் தன் மீது காட்டுகின்ற அன்பை விட இறைவன் ஒரு அடியான் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடியவர்களுடைய ரகசியங்களை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவர்கள் மனக்குமுறல்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இதைத்தானே அல்லாஹ் சூரா அன்னாமல் 62வது வசனத்திலே கேட்கின்றான், நிர்பந்திக்கப்பட்ட நேரத்திலே இறைவனை அழைக்கின்ற போது அந்த மனிதனுக்கு பதில் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹை தவிர யார் இருக்கிறான்? அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட சிரமங்களை அல்லாஹை தவிர யாரால் போக்கலாம்? உங்களை இந்த பூமியிலே வாழ்கின்ற இறைவனுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹோடு நீங்கள் வேறு யாராவது அழைக்கின்றீர்களா? நீங்கள் இந்த உலகத்தில் இந்த விடயங்களை பார்த்து சிந்திக்கக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு மூமின் கவலையில் இருக்கக்கூடிய மனிதன் துவா கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? அவனுடைய சிரமங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லாமல் எப்படி வாழ முடியும்? எனவே பரிசுத்தமான நல்ல அடியார்கள்
அவர்களுடைய கரங்களை அல்லாஹ்விடத்திலே உயர்த்த வேண்டும். உயர்த்தினால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வந்து சேர்க்கும், கவலைகளை போக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரா யூனுஸ் 107வது வசனத்திலே சொல்கிறார், உங்களுக்கு ஏதாவது கெடுதி ஏற்பட்டால் அல்லாஹ்வை தவிர யாராலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை நாடினால் அல்லாஹ்வை தவிர யாராலும் அதை உங்களுக்கு தடுக்க முடியாது. அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு தனது அருட்கடிகளை பாக்கியங்களை கொடுப்பான். அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன். புகாரிலே வரக்கூடிய செய்தி, யா அல்லாஹ் உன்னிடத்தில் கவலை துக்கங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், பலவீனம் சோம்பலை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், கருமித்தனம் கோழைத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், கடன் நெருக்கடியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அதே போன்று என் மீது மனிதர்கள் அடந்தேறுவது, என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். சில பேர்கள் எங்களை எங்களுடைய உலக வாழ்க்கையிலே எங்களை அவர்களுடைய வார்த்தை, அவருடைய சொற்பிரயோகங்கள், அவருடைய நடத்தைகள் எங்களை கவலையில் ஆழ்த்திவிடும், எங்களை துக்கத்திலே ஆழ்த்திவிடும். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உள்ளத்தில் கவலையான விடயங்கள் வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எப்படி கவலையை போக்கினானோ அதற்கு என்ன வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தானோ அந்த விடயங்களை நாங்கள் ஞாபகத்திலே கொண்டு வர வேண்டும். அதுதான் அதற்கான தீர்வாக இருக்கும். அல்லாஹு தஆலா சூரா யாசின் 76வது வசனத்திலே சொல்கிறான், மனிதர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களை கவலையில் ஆழ்த்திவிடக்கூடாது. எங்களுக்கு தெரியும் மனிதர்கள் ரகசியமாக பேசுகின்ற விடயங்கள், பகிரங்கமாக பேசுகின்ற விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக அல்லாஹ் சூரா யாசினிலே குறிப்பிடுகிறான். எனவே மனிதனே, மக்கள் பேசுகின்ற விடயத்தினால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனது ரப்பை நீ நம்ப வேண்டும். உனது கர்மங்களை அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்ட வேண்டும். மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தை அது மனிதர்களுடைய வார்த்தை தானே தவிர அவர்கள் அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு எந்த பயனுமோ எந்த ஒரு தீங்குமோ செய்ய முடியாது. யார் அல்லாஹோடு இருப்பார்களோ அவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுக்கு அவகாசத்தை கொடுப்பானே தவிர அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் சும்மா விட்டுவிட மாட்டான், அவர்களை தண்டிப்பான் நிச்சயமாக. எனவே யார் உலகத்துடைய கவலைகள் ஏற்படுகின்ற போது அதை உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்கிக் கொள்வார்களோ, சோதனைகள் ஏற்படுகிற போது அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான் என்று உணர்வோடு செயல்படுவார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விட சிறந்த விடயங்களை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அல் பக்ரா 156-157 வசனத்திலே, உண்மையான மொமீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் நாங்கள் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் மீண்டும் செல்ல இருக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தும் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் தான் நேர்வழிப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களையும் அவருடைய உம்மத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எப்படி என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதே ஒரு சிறந்த திக்ராக இருக்கிறது. அந்த செலவாத்தியங்களை கவலைகள் துக்கங்களை விட்டு பாதுகாக்கும். உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு அதிகமாக செலவாத்து சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ், நான் எவ்வளவு செலவாத்து சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மாஷியத்தை எவ்வளோ உங்களால் செலவாத்து சொல்லலுமோ அவ்வளோ சொல்லுங்க. உபை இப்னு காப் ரழியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், காவாசு சொல்லவா? அப்படியே அவங்க சொன்னாங்க, இல்லை, நீங்கள் விரும்பிய பிரகாரம் எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ அதிகமாக செலவாத்து சொன்னாலும் அதில் உங்களுக்கு நனவு தான் கிடைக்கும். அப்போ நான் அரபாசு சொல்லவா? அப்படி அவங்க சொன்ன, இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு கேளுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள், எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சொல்வீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். திருப்பி அந்த சஹாபி உபை இப்னு காப் சொன்னால், யாரும் சொல்ல, மூணில் இரண்டு உங்களுக்கு நான் செலவாத்து சொல்லவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளோ உங்களுக்கு அதிகமாக சொல்லலுமோ அவ்வளோ சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரும் சொல்ல, எனது முழு செலவாத்துக்களையும் உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன், உனக்கு உங்களுக்காக நான் சொல்கிறேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி என்றால் துஆவுடைய பகுதி முழுக்க செலவாத்து, என்னுடைய துஆ முழுக்க உங்களுக்கு நான் செலவாத்து சொல்வேன், துஆவிலே அதிகமாக செலவாத்து சொல்வேன் என்று சொன்ன போது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் உன்னுடைய சகல கவலைகளும் போதுமாகிவிடும், நீ சொல்கின்ற செலவாத்தின் மூலம் உனது கவலைகள் துக்கங்கள் இல்லாமல் போய்விடும், உனது சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். திரும்பியதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சில கவலைகள் இருக்கிறது, அதாவது அடியார்களே, நாங்கள் கட்டாயம் ஒரு அதாவது எங்களுடைய சிந்தனையிலே வரக்கின்ற ஒரு விடயம் தான், சில கவலைகள் இருக்கிறது, அது ஏனைய கவலைகளை போன்று அல்ல. அந்த கவலைகளுக்கு நன்மை கிடைக்கும் எங்களுக்கு. சில விடயங்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதனால் நன்மை கிடைக்கும். அதுக்கு சொல்ல ஹம்மும் ஹம்மும் மஹ்மூத் என்று சொல்வார்கள், புகழுக்குரிய கவலை, நன்மை கிடைக்கும். அது ஏனைய கவலைகளை போக்கிவிடும், ஏனைய துக்கங்களை இல்லாமலாக்கிவிடும். அதுதான் என்ன தெரியுமா, அது நிம்மதியை உண்டு பண்ணும், சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அதுதான் மறுமையுடைய கவலை, மறுமையுடைய சிந்தனை. மறுமையுடைய சிந்தனையின் மூலமாக எங்கள் உள்ளத்தில் ஒரு ஒரு விசாலத்தன்மை உண்டாகும், மனதிலே நிம்மதி உண்டாகும். அல்லாஹு தஆலா யாருடைய
உள்ளத்தில் மறுமை சிந்தனை ஏற்பட்டு விடுமோ அவர்களுடைய உலகத்துடைய கவலைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக போக்கி விடுவார். எனவே ஒரு மனிதன் உயர்வின் பால் செல்வான், மறுமையுடைய கவலை உள்ள மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாருடைய சிந்தனை மறுமையுடைய சிந்தனையாக ஆகிவிடுமோ அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவான், போதும் என்ற தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அவருடைய சிதறி கிடக்கின்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் அவருக்கு ஒன்று சேர்த்து கொடுத்து விடுவான். அவர் விரும்பா அவர் நினைக்காத புறத்திலிருந்து உலகத்தை அல்லாஹ் அவருக்கு அள்ளி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களுக்கு திருமதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தனது கவலையை ஒரே கவலையாக மறுமையுடைய கவலையாக ஆக்கிக் கொள்வார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய உலகத்துடைய கவலைகளுக்கு போதுமானவனாக ஆகிவிடுவான். யார் உலகத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்து உலகத்தான் நோக்கம் என்று உலகத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருப்பார்களோ அல்லாஹ் அவர்களை கணக்கெடுக்க மாட்டான். அவர்கள் எங்கு சென்று அழிவை சந்தித்துக் கொண்டாலும் அல்லாஹ் அவர்களை பொறுப்பெடுக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஹதீஸை சொல்லி ஹதீப் அவர்கள் ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் விடைபெற்று சென்றார்கள். தற்போது ஷேக் ஆஷிக் அவர்கள் அந்த ஹுத்பாவுடைய இரண்டாவது அந்த சுருக்கமான பகுதியினர்களுக்கு முன்வைப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹம்து ஸலவாத் வசிய தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் கவலைகள் துக்கங்களை போக்கக்கூடிய சில முக்கியமான அமல்களை குறிப்பிடுகிறார்கள். உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தி கவலை துக்கங்கள் சஞ்சலங்களை நீக்கி வைக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான். எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்வரும் ஹதீஸிலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற பாக்கியங்கள், அவருடைய அருள்கள். எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஏதாவது நோய்கள், வருத்தங்கள், உடலியல் ரீதியான களைப்புகள், சடைவுகள் ஏற்படுகிறதோ, அதே நேரம் உள்ளத்திலே ஏக்கங்கள், கவலைகள் ஏற்படுகிறதோ, துக்கங்கள் ஏற்படுகிறதோ, அவனுக்கு ஏதாவது நோவினை ஏற்படுகிறதோ, அதை ஏதாவது தாங்க முடியாத மன ஆத்திரங்கள், கவலைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள் ஏற்படுகின்றனவோ, எந்த அளவுன்னு சொன்னால் அவனுக்கு குட்டக்கூடிய ஒரு முள்ளு கூட, ஒரு முள்ளு தைத்தாலும் அல்லாஹ் இந்த அனைத்து விடயங்கள் மூலமாகவும் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். அந்த சிரமங்கள், கவலைகள், துக்கங்கள், நெருக்கடிகள், பாரமான விஷயங்கள் எல்லாமே அவருடைய குற்ற பரிகாரங்களாக அமையும். அடுத்ததாக சொல்கிறால், ஒரு தூர நோக்குள்ள முஸ்லிம் எப்பொழுதுமே கவலை துக்கங்களுடைய ஆபத்துகள், வருத்தங்கள், நோவினைகளை விட்டும் சதக்காக்கள் மூலம் பாதுகாத்து கொள்வார். பிறருக்கு சதக்கா வாரி வழங்குதல், உபகாரம் செய்வதன் மூலம் கவலைகளை போக்கிக் கொள்வார். சிரமத்துக்குள் அகப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய சிரமங்களை அகற்றுவதன் மூலம் தன்னுடைய சிரமத்தை விட்டும் கவலைகளை விட்டும் விமோசனம் பெற்றுக்கொள்வார். ஏழைகள், பலகீனமானவர்கள், அனாதைகள், விதவைகள் போன்ற எளியவர்கள், வறியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவருடைய சிரமங்களை, அவருடைய கண்ணீர்களை துடைப்பதன் மூலம் தன்னுடைய மனக்கவலைகளை போக்கிக் கொள்வார். அதே நேரம் பிறருடைய கஷ்டத்தை யார், ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை போக்கி வைப்பார், அல்லாஹ்வுடைய மறுமை கஷ்டங்கள் உட்பட அனைத்தையும் போக்கி வைப்பான் என்ற அந்த விடயத்தையும் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு ஆயத்தோடு முடிக்கிறார்கள். சூரா பக்கரா 274வது ஆயத். தங்களுடைய பொருளாதாரங்களை, சொத்து செல்வங்களை இரவு பகலாக இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவழிக்கிறார்களே, அப்படிப்பட்ட உபகாரிகளுக்கு அவர்களுடைய இறைச்சகனிடம் தகுந்த கூலி இருக்கின்றது. அதே நேரம் அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அவர்கள் சஞ்சலம் துக்கங்களிலும் அகப்பட மாட்டார்கள், கவலை துக்கங்களில் அகப்பட மாட்டார். எனவே தான தர்மங்கள் கொடுப்பதும் கவலைகளை போக்குவதற்கும் அபயம் தருவதற்கும் பயத்தை திருக்கத்தை போக்குவதற்கும் உரிய உன்னதமான அமல் என்ற அந்த விடயத்தை சொல்லிவிட்டு சலவாத்து சொல்லுமாறு தூண்டுகின்ற அந்த ஆயத்தை ஓதி அழகான ஒரு சலவாத்தை சொல்லி நீண்டது ஒரு துஆவை தனக்கும் சபையோர்களுக்கும் சமூகத்துக்கும் இறங்கியவர்களாக ஹதீப் சுபைத்தி ஹஃபிலவுல்லா அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்துபாவிலிருந்தும் விடைபெறுகிறார்கள். ஆமியர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாங்கள் இரண்டாவதாக மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவையும் நேர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்த்து வழங்கினோம். இறுதியாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா மொழிபெயர்ப்புக்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்றது. அதற்கு முன்னால் சிறிதோர் விளம்பரம்.